आंध्र प्रदेश नगर विजयवाड़ा इंतमान कृष्णा नदी ओडिकट इवे नगर एतो मांदर नगर मटाम इधर अमदान नगरम और पकं तेलंगाना तले नगर हईदराबाद इतो रोम नगर एतो लक्षकण मांदा इं नवें सर्दा आना इं नेम अमदियाँ मटे मुड़ा इत रे नगर नूर इरूती मुपत् नालु किलोमीटर वया नेशनल हाईवे एनएच नईन वा रे डिस्टेंस टाइम नालु मणि नेर मुपत् निमिषम विजयवाड़ा हैदराबाद को वर वे नर इंसिडेंट எல்லா நாள் மாதிரியே இனிக்கும் இருக்கும்னு நினைச்சா அது கண்டிப்பா தப்புதான். அழகான ரோஜாக்கு கீழ குத்துற முள்ளு இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட வேண்டிய நேரமும் இருக்கும். அதான் இன்னைக்கு. Thank you.
மா பாத்துக்கோங்க மா போயிட்டு வரேன் பாய் ஏனா லிஃப்ட் வேலை செய்யலையா வேலை செய்யலங்கயா நினைப்பு வந்தாலும் வேண்டாம் சொல்றதுக்கு Thank you.
தங்கம் சொல்லு சொல்லும் கிளம்பிட்டியா? ஆ இப்போதான் கிளம்பினா. மாமா இப்போதான் ஃபோன் பண்ணாரு. நான் இப்போதான் சிட்டியை தாண்டி இருக்கேன். 12:30 1 o'clock ரீச் ஆயிடுவேன். ஓகேவா? ஆ ஓகே. சரி நீ என்ன பண்ணிருக்க? டின்னர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பத்ரமா வா, ஸ்லோவா டிரைவ் பண்ணு. ஓகேவா? ஓகேடி, பை. பை. ஓகே. நான் ஒரு டீ குடுங்க. இவன் வேற நேரத்துக்கு லிஃப்ட் பண்ண மாட்டான். என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? சரி சரி, இதை வர பிரியாங்கா. அடா நான் தான் விஜயவாட வரைக்கும் வந்துட்டேன் பிரியாங்கா. விடியறதுக்குள்ள வந்து சேர்ந்துருவேன். வேணாம் பிரியாங்கா, உனக்கு அந்த கல்யாணம் வேணாம். நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னை நம்பு. சத்தியமா சொல்றேன், உங்க ஆத்தா, உங்க அப்பா, உங்க அக்கா, உங்க தம்பி எல்லார் மேலயும் சத்தியம்டி. வந்துட்டே இருக்கேன்டி. சரி, உன் குடும்பத்து மேல சத்தியம் வேணாமா? அப்போ என் நாய் மேல சத்தியம். வந்துடுறேன்டி. விஜயவாடால நான் இறங்கல, இறக்கி விட்டாங்க. லுங்கியோட வந்துட்டேன்ல, பக்கத்துலலாம் லேடிஸ் சீட்டு, அதான் இறக்கிட்டாங்க. பா, தொல்ல பண்ணாதடி. ஹலோ டேய், ஆல்ரெடி அந்த முருகனுக்கு கால் பண்ணிட்டேன். தூங்க மூஞ்சி, எங்க குடிச்சிட்டு படுத்துட்டு வந்துடல, போனை எடுக்கல. 1 hour லேட்டாக வருவேன், மேனேஜ் பண்ணிடு. டேய் இல்லைடா, ஆல்ரெடி கிளம்பிட்டேன். நீ 1 hour மட்டும் மேனேஜ் பண்ணு. ஆல்ரெடி கிளம்பியாச்சுடா, ஹைவேல தான் இருக்கேன், நாளைக்கு காலைல வந்துடுவேன். 1 hour மட்டும் மேனேஜ் பண்ணு, ஓகேவா? இந்த ஒரு தடவைடா, ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சார், ஹைதராபாத் தான் போகிறீங்களா? ப்ளீஸ் சார், நானும் ஹைதராபாத் தான் போகணும் சார். ப்ளீஸ் சார், லிஃப்ட் கொடுங்க சார். ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சரி வா போகலாம். ஆ தேங்க்யூ சார். ஆமாம், நீ என்ன வேஸ்ட் கட்டிட்டு வந்திருக்க? அது ஹைதராபாத்தில் அர்ஜென்ட் வேலை சார், அதான் வந்துட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ அவசரமா? சரியே, என்னடா இது, எல்லாருக்குமே என் லுங்கி மேலேயே கண்ணா இருக்கு. தலா கூலர் இருக்கா இதில்? என்னது கூலரா? அதான் தலா, சில்லுன்னு இருக்குமே. ஏசியை கேட்குறியா? அதான் அதான். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நான் என்ன ஆந்திரா சிஎம்மா, தெலங்கானா சிஎம்மா, என்ன எங்கே பார்த்துருப்பீங்க? சும்மா இருங்க தலை. ஆஹா, இல்லை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, சும்மா இருங்க தலை. அதெல்லாம் சரி, ஏன் ஹைதராபாத் போகிற? தலை, நான் பிரியாங்கான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நடுவில் ஒருத்தன் வந்து பூண்டான், நாட்டையே மாற்றிடலான்னு சொன்னான். அவன் ஏதோ பார்ட்டியை வச்சு எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தா நான் எம்பி ஆயிடலான்னு நினச்சேன். அவனை நம்பி இந்த பிரியாங்காவுக்கு குட் பை சொன்னேன். நாட்டை மாத்தலாம் நாட்டை மாத்தலான்னு சொல்லி வேற நாட்டுக்கு மூட்டையை கட்டிட்டு ஓடிட்டான். காத்தால பிரியாங்காவுக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொன்னேன். அப்போ விடுங்க தலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. இன்னொரு முறை கால் பண்ணா சப்பாத்தி உமா பேசுற மாதிரி பேசஞ்சிருவேன்னு சொன்னான். மனசு அப்படியே முட்டு மாதிரி உடஞ்சு தலை. சரி, இப்போ எதுக்கு ஊருக்கு போகிற? பிரியாங்கா ஃபோன் பண்ணா, காலையில் அவளுக்கு கல்யாணமா, அவளுக்கு அந்த கல்யாணம் வேணாமா, அவளுக்கு நான் தான் வேணுமா, அதான் அவளை பார்க்கலான்னு சட்டுன்னு கிளம்பிட்டேன். பேண்ட் கூட போடாம வந்துட்டேன் தலை. அப்போ எனக்கு அவன் மேலே தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது கிருஷ்ணாயில டீசலா பெட்ரோலா சார்? கிருஷ்ணாயிலா? ஏடா கிருஷ்ணாயில் எங்கேந்திரா வந்துச்சு? எங்க ஊர்ல எல்லாருமே கிருஷ்ணால் போட்டு ஓட்டுருவாங்க தல. சாத்துக்குள்ள இந்த டப்பா மாதிரி ஒன்று வாங்கணும் தல. நாளைக்கு காலைல என் கல்யாணம் தல. கொஞ்ச நேரம் தூங்கினேன்னு வைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். ஏசி வேணா கொஞ்சம் தூக்கி விட்டுமா? நீ தூங்க தலை, தூங்கடக்கண்ணா.
getting a busy tone on this number. Please call later. வனிதா, உன்னை தவிர ஃப்ளாட்ல வர யாராவது இருக்காங்களா? என்ன கேள்வி இது? என்ன தவிர ஃப்ளாட்ல வர யார் இருப்பாங்க? இங்க பாரு, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல. யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். Are you sure? என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு? 6 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அப்பல இருந்து டோர் லாக் பண்ணி தான் இருக்கு. ஒரு வாட்டி நல்லா பாரு. என்னடா பாக்கணும் சொல்றது சீ ஷோ ஓகே வெயிட் பாத்தியா இல்லையா ஆ பாக்கறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு இங்க யாரும் இல்ல இங்க நோ ஒன் இஸ் தேர் எக்ஸெப்ட் மீ ஓகே தென் இதோ வந்துட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு நதிங் சொல்லுடா ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல வச்சிட ஏய் கண்டுபிடிச்சிட்ட நீ தானே என்ன நான் தானே நீ இல்லையா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஏன் லூஸ் மாதிரி பேசுற என்ன ஆச்சுன்னு சொல்லு நதிங் வாட் ஹேப்பன்ட் இஸ் எவ்ரிதிங் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஓகே எனக்கு பயமா இருக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல இதோ வந்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே அதுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா டோன்ட் ஓபன் தி டோர் பட் பயமா இருக்குடா டோன்ட் வரி ஐல் பீ தேர் சூன் கெட் பேக் டு வர்க் ஓகே வாட் வாட் தி Pick up. Huh? சொல்லு செல்லம் நான் சொல்றதை நல்லா கேளு ரைட் நவ ஷார்ட்ஸ் உம் கிரே கலர் டீ-ஷர்ட் போட்டுக்கல ம் உள்ள ப்ளூ கலரும் போட்டுர்க்கேன் ஆ சரி உனக்கு எப்படி தெரியும் டேய் நீ வந்துட்டல்ல எனக்கு தெரியும் நீ சர்ப்ரைஸ் பண்ற நீ சொல்றது கேளு ஹே சொல்லலாம்ல ஒரு நிமிஷம் நில்லு நான் இன்னும் வரல ஹா கதவ திறக்காத வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாரு விளையாடாதடா எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னல ஏண்டி வெயிட் 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 நான் உனக்கு
ஒரு பிக் அனுப்ப போறேன். யாரோ உன்ன போட்டோ எடுத்து அனுப்பி இருக்காங்க. அது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாரு. என்ன? ஹலோ. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ. டோன்ட் பீ டென்ஸ்ட். போலீஸுக்கு கால் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணிடு. இங்க பாரு, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் இதோ வந்துட்டே இருக்கேன். The number you are calling is currently switched off. The number you are calling is unknown. Please call again later. ரொம்ப தூரத்துல இருப்போம். மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. உனக்கா இருந்தாலும் சரி, அவனுக்கா இருந்தாலும் சரி, புரிஞ்சுதா? ஹலோ. ஹலோ, யார் ராணி? ஹலோ, டேய் பேசுறடே. சூப்பர் ஃபிகர் ரா. டேய் நீ செத்தடா. அவ மேல மட்டும் கைய வச்சு பாரு. கைய வெட்டிருவேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. பொம்பளை புள்ளி ஏதாவது பண்ணனுவே உன்னு. எடா உனக்கு என்னதான வேணும்? கையில மட்டும் கடச்சல கத்தாத. டேய் நீ ஆம்ல தான. எடா பொம்பளை புள்ள மேல கைய வெச்ச. டேய் அது யாரு? டேய்
அவ்ளோ விட்டு அவ கத்தாதடா கைய வெச்ச மாதிரி தெரிஞ்சு கத்தாதன்னு சொல்றல்ல சொல்றத கேளு நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சினா நாளைக்கு நேரத்துக்கு உன் வைஃப் கூட உன் ஃபிளாட்ல பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கலாம் இல்ல நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சீங்க சரியா ஏழு நாள் முன்னாடி குக்கட்பள்ளியில அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் கிளியரிங்ல சில பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருந்தது அது யாருதுன்னு விசாரிக்கும் போது அது ஒருத்தங்களோடதா ரெண்டு பேர் தான் இன்னும் தெரியல ஆனா எங்களுக்கு தெரியும் நடக்காது புரிஞ்சதா ஹலோ 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 என் செல்ல குட்டி பிரியங்கா $20 lakhs ஹலோ 20 லாக்ஸ் உன் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு ஓகே ஃப்ரம் நவ் யூ ஆர் அன் அஃபீஷியல் பார்ட்னர் ஃபார் திஸ் மிஷன் இந்த அசைன்மெண்ட் பண்றேன் கன்ஃபர்மேஷன்காக அசைன்மெண்ட் ஸ்டார்டட் நீ செல்லுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படி சென்ட் பண்ணினா இந்த அசைன்மெண்ட்க்கு சம்மதிச்ச மாதிரி கம் ஆன் ஸ்டார்ட் ஓகே ஓகே உனக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன் only 5 minutes got it சரி சரி என்னத்தல அதுக்குள்ளயா ஹைதராபாத் வந்துருச்சு இல்ல என்னத்தல ஏதோ சத்தம் போட்ட மாதிரி கேட்டுது சாரி தல ஏதோ கனவு கண்டிருக்கன்னு நினைக்கிறேன் வரவழியில கொல்லப்பாடியில இருந்து குண்டப்பள்ளி வழியா தும்மப்பாலம் தாண்டதும் அங்கிருந்து 10 kilometers ஸ்ட்ரைட் எடுத்து 18 kilometers போனப்புறம் ஒரு குளம் வரும் அந்த குளத்தை நீ சுத்தி போனினா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு குறுக்கு வழி இருக்கும் அந்த வழியை நீ காடை சுற்றி போனினா ஆர்கஸ் பள்ளின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரை போய் தேடு உனக்கு 40 minutes டைம் தரேன் Your time starts now. Okay.
6 minutes 48 seconds late. அந்த ஊர் கடைசில ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க இருக்கிற வேப்ப மரத்து கடையில 30 நிமிஷம் வெயிட் பண்ண. ஓகே. சரி. அட கடவுளே, இவன் என்ன சுடுகாடு கூட்டு வந்துட்டான். சாரி சார், சாரி சார், சாரி. பணம் தூங்குன்ற மேனஸ் கூட இல்லாம இங்க வந்து என்ன பண்றாங்க? தல என்னாச்சு தல, இங்க எதுக்கு வந்தீங்க? இது என்ன லொகேஷன் தெரியுமா? பயமா இருக்கு தல, வாங்க போலாம். வேலை இருக்கு, வெயிட் பண்ண போலாம். இங்க என்ன தல வெயிட்டிங்க? வேற எங்கேயாவது போய் வெயிட் பண்ணலாம் தல. டே சுமாருன்னு சொல்றல, இருந்தாரு இல்லன்னா ஓடி போய். இவன் என்ன சுடுகாட்டு கூட்டு வந்துட்டு ஓடி போன்றான். எங்க ஊருக்கு வரட்டும் வச்சுக்கிறேன். ஏடிக்கொண்டல வாடா ஏசப்பா, அல்லா எல்லாருமே என்ன காப்பாத்துங்கப்பா, எனக்கு டிரைவிங் வராது. இவன் யாருவன்? குழியிலேருந்து எஞ்சும் அந்த பொண மாதிரி இருக்கான். டவுட்டே இல்லை, இவன் சுடுகாட்டிலே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். ஓடிடலாம்னா எங்கிட்ட எந்த பக்கம் தெரியலையே. பிரியாங்கா, என்ன பிரியாங்கா இது? தூ நீதானா? ஆ இந்தா. எனக்கு என்ன, ஹைதராபாத் போகணும், பிரியங்காவை பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர வழியில ஹைவே பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்த உடனே மெசேஜ் பண்ண. உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாய் நோட் எடுத்துக்கோ. எடுத்தியா? அதுல நான் சொல்றதை எழுது. ஒரு நிமிஷம், சீக்கிரம். வெயிட் வெயிட், எழுதிட்டு இருக்க. ஐ ஜே பி கே என் பி பி எஃப் 2015 பி பி எஸ் சி கீழே இந்தியான ரிவர்ஸ்ல எழுது. எழுதுனியா? எழுதிட்டேன். அந்த ஊர்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போ. அங்க ஒருத்தன் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருப்பான். அவகிட்ட போய் இந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறைய கேளு. பேசாம அவன் என்ன குடுக்கறானோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துரு.
எங்க பாருங்க, 10 ரூபாக்கு சேஞ்ச் இருக்குமா? எங்கிருந்து வந்தாடா இவன்? எவனே தெரியாதவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான். என்ன சிடி சார்? பைரசி சிடியா? புது படமா? சொல்லுங்க சார். ஓ, அந்த படமா சார்? நான் 18 கிராஸ் பண்ணிட்டேன் சார், சொல்லுங்க சார். சார், பைரசி சிடின்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார், சொல்லுங்க சார். அதெல்லாம் இல்லை. ஆ சார், அந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்துருக்கேன் சார், ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லலை. சொல்லுங்க சார். இல்லங்கறல, ஏதோ சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் சிடி குடுக்குறவன் எதுக்காக போத்துட்டு படுத்துருக்கணும்? அவன் குளிர்ல உட்காந்துட்டு இருந்தா அப்படி இருந்தான், உனக்கு என்ன பிரச்சனை? சாரி சார், மறுபடியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. பேபி கம் அவுட். என்ன சார், அவ்வளவு சீப்பா 10 ரூபா கொடுத்தீங்க? பேபி கம் அவுட். ஆமா சார், அதுல என்ன எழுதிருந்தீங்க? பேபி கம் அவுட். வேணாம் வேணாம் சார், வேணாம். அது சாஃப்ட்வேர், நீங்க எழுதுனது பாஸ்வேர்டு, அவ்வளவுதானே? எனக்கு எதுக்கு? சூப்பர் ஃபிகர் என் பக்கத்துல இருக்கும்போது ஒழுங்கா நடந்துக்கணும், இல்லனா நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். மூடிக்கிட்டு சொல்றத செய்யடா. எங்க வந்திருக்க? பக்கத்துல தான் இருக்கேன். 3 கிலோமீட்டர் தாண்டதும் லெஃப்ட் எடுத்து 18 கிலோமீட்டர் போனீனா ஒரு ரவுண்டானா வரும். அங்க போ. உனக்கு 20 மினிட்ஸ் டைம் தரேன். இதுக்கு முன்னாடி நீ 6 மினிட்ஸ் 48 செகண்ட்ஸ் லேட் பண்ண அப்படின்னா உனக்கு மிச்சம் இருக்கிறது 13 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சுதா? ஓகே. இந்த பக்கம் எங்க சார்? எங்க கூட்டின்னு போறேன்? இப்படி போனா நான் பிரியாங்கா கல்யாணத்துக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டு தான் போய் கதவு தட்டணும். என்ன தல ரொம்ப பண்றீங்க? டேய் மூடி டுக்கார். சாரி தல, திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். சார் சார் சார், 2 நிமிஷம் நிப்பாட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார். ஆர்டிசி பஸ்ஸை கூட நிப்பாட்டுவாங்க சார், நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. பா சார் சார் சார், ப்ளீஸ் சார், நிறுத்துங்க சார். ஐயோ, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை சார். இவன் வேற சாவடிக்கிறான். ஆ, விஜயவாடாவில் இறங்கி 2 தம்ஸ்அப் குடிச்சிட்டேன் சார். சார் சார் சார், அந்த செடிக்கிட்ட நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார். முதல்ல அந்த சில்லு பட்டி ஆஃப் பண்ணுங்க சார், எல்லா பிரச்சனையும் இதால தான் வந்துச்சு. நிறுத்துங்க சார்.
நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன். ஏன் சார், நீங்களும் செடிக்கு தண்ணி ஊத்துறமா? வாங்க. அப்பா. அட தல, என்ன கழட்டி விட்டு எங்க போறீங்க தல? தல, இந்த செடிக்கே தண்ணி ஊத்திருக்கலாமே, அதுக்கு வண்டி எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளையே காணும்? என்னை கழட்டி விட்டு போயிட்டாரா என்ன? பிரியங்கா, இனி நான் வர முடியாது பிரியங்கா. ஐ மிஸ் யூ பிரியங்கா. அட கடவுளே, தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. Seconds late. Correct. Unu dadava horn adichu. 5 minutes wait panna. Sir. இல்ல பரவாயில்ல, குடி என்கிட்ட. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஜாக்கிரதா. இங்கிருந்து யூ-டர்ன் எடுத்து நீ வந்த வழியே போ. ஓகே.
யாருக்காக யாருக்காக இந்த லுங்கி பிரயாணம் யாருக்காக யாருக்காக கடவுளே வண்டான் தேங்க்ஸ் தல வரமாட்டேன்னு நினச்ச தல ஏன் தல நீ எவ்வளோ டென்ஷன் ஆகுற என்னை பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இப்படியே இருப்பேன் அவ்வளோ ஏன் அந்த பிரியாங்கா கழட்டி விட்டப்பவும் டென்ஷன் ஆகல உடனே கிளம்பி வர சொன்னப்பவும் டென்ஷன் ஆகல அப்பப்போ பெரிய பிரச்சனைலாம் வரும் தல அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது சார் கடைசியாக ஒரு டைலாக் வாய் மூடிட்டு உட்காரடி இல்லை இல்லை நான் சொல்லுவேன் கேளுங்க சார் பலூனில் இருக்கிற காற்று மாதிரி சார் டென்ஷனு ஊத ஊத பெருசாகிட்டே போகும் காத்தாட்டும் டென்ஷன் ஆகட்டும் விட்டுணும் சார் இல்லை ஊதி பெருசாகி வெடிச்சிரும் அப்படி மறுச்சு பார்க்கறதால எனக்கு டென்ஷன் ஆகுது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டு செக்கிங்காக நீ பாட்னா டென்ஷன் ஆகாம ஆன்சர் பண்ணு சரியா ஆ ஓகே என்ன தல துறக்கிறீங்க மூடுறீங்க துறங்க தல எனக்கு எதுக்கு உங்க பேக்கு உங்க இஷ்டம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கணும் தல லாங் ஜெர்னி இல்லை கண்டிப்பாக தேவைதான் பா வர இருங்க என்ன தலை என்னை காட்டாமல் இதை பார்த்துன்னு இருக்க என்ன தலை எடுக்கிற உள்ள வைக்கிற என்னது வெளியே எடுங்க கடவுளே போயும் போயும் இந்த பாம்பு விக்கிறவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே
சாரி சார், நீங்க பாம்புக்குலாம் லிஃப்ட் கொடுப்பீங்கன்னு தெரியாம நான் லிஃப்ட் கேட்டேன் சார். பயத்துல தொண்டை தண்ணி வத்து போச்சு சார். நான் உங்க கூட வரமாட்டேன் சார், நான் கிளம்புறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உனக்கும் இதுக்கும் எதுவும் இல்லை. நீ என் கூட இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எப்படியோ நான் போயிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார். ஆனால் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஸோ உன்னை இங்கே பார்த்தாங்கன்னா போட்டுருவானுங்க. அப்போ உங்களோடையே வரேன் சார், எங்கேயாவது இறக்கி விட்ருங்க சார், ப்ளீஸ் சார். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பாம்பு வேறு எங்கே தான் இருக்குது, ஸோ காரை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீ இறங்கிறது ரொம்ப ரிஸ்க், புரிஞ்சுதான். ஐயோ என்ன சார், நீங்கள் என்னை இப்படி சிக்கலை வந்து மாட்டி விட்டீங்களே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாம இரு, ரிஸ்க் என்ன வந்தாலும் நான் என்ன சார் ரிஸ்க்கை பார்த்துக்கிறது. நான் என்ன எல்ஐசி பாலிசியா? வாளுக்கு சூர்யாபேட்ல இருந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன நடிக்கிறானா? என்ன இருந்தாலும் 35 நிமிஷம் தான் ஆகும். ஆனா 1 hour தான் நினைச்சு. சார் நான் உங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்க காரை பார்த்து சொகுசா ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு அவசரப்பட்டு ஏறிட்டேன். இதுக்கு லாரியில போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். ஒருவேளை நான் இறங்கிட்டு எவனும் லிஃப்ட் கொடுக்கலன்னா அப்புறம் உங்களை தேடுற ஆளுங்கிட்ட நான் மாட்டிப்பேன். ஐயோ வேணாம் சார், 7.5 எடுத்து மடியில் வச்சுட்ட மாதிரி ஆயிரும். என்ன சார் அவனுங்க ஊர்கா பாட்டில் மாதிரி பாம்பு அடிச்சு வச்சு கொடுத்துருக்கானுங்க? சார் கால் நடுங்குது, லுங்கி வேற நினைது. என்ன சார், என்னை எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்க சார். காலில் எனக்கு கல்யாணம் சார், எதுக்கு சார் எனக்கு இந்த டென்ஷனு? சார் ப்ளீஸ் சார், என்னை பார்த்தா பாவமா இல்லையா சார்? ப்ளீஸ் சார், என்னை எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்க சார். உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று இல்லாமல் வைக்கிறேன். நீங்க இவ்ளோ டென்ஷன்லயே கார் ஓட்டுறீங்கன்னா உண்மையிலே கெத்து தல. எப்பா என்னால இந்த டென்ஷனை தாங்கவே முடியாது தல. அள்ளு விடுத்தல, கொஞ்சம் ஸ்பீடா போங்களேன். என்ன திடீர்னு நிறுத்திட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இந்தா இந்த டேப்லெட் போட்டுக்கோ. தூக்கம் வந்துச்சுன்னா பின்னாடி போய் நிம்மதியா தூங்கும். பக்கத்துல பாம்பு இருந்தா எப்படி சார் தூக்கம் வரும்? இது போட்டா வரும். ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? அந்த மாதிரிதான் வச்சுக்கேன். தேங்க் யூ சார். சார் ஹைதராபாத் வந்ததும் இறக்கி விடுங்க சார். எங்க அம்மாக்கும் சரி பிரியங்காக்கும் சரி நான் ஒருத்தன் தான் சார். ஆ சரி. எதுவரைக்கும் வந்திருக்க? ஆன் தி வே. என்ன ஆன் தி வே? சூர்யாபேட்டைக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour. ஏன் கிட்ட நடக்கறியா? அந்த மாதிரி இல்ல. அது நான் சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணினா இந்த நேரத்துக்கு நீ சூர்யாபேட்டை தாண்டி இருப்ப. நடுவுல காட்டஸ் ஃபிளாட் ஆச்சு. ஓ அப்படியா? இது என்னடா, உன் பொண்டாட்டி அழும்போது கூட செக்ஸியா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு இருக்கல்ல உன்னை இவன் மேல உனக்கு ஆசை இல்லாம இருக்கணும், இல்லனா நான் உன் கண்ணுக்கு முட்டாள் மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நான் ஒன்னும் ஓபன் பண்ணல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே தான் சொல்வே. ஓபன் பண்ணல. இன்னைக்கு இவ செத்தாடா. ஓபன் பண்ணல. வாடி. எத்தனை தடவை சொல்றதே, ஓபன் பண்ணல.
ஹலோ, ஏன் போனை கட் பண்ண? இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ண புல்லட்ட உடம்புல இறக்கிருவேன், புரிஞ்சுதா? கால் மணி நேரத்துல சூர்யாபேட்டல இருக்கணும். ஓகே சரி. ஏய் பாரு, என்ன ஸ்பீடு? 80. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மினிட்ஸ். அங்க போனதும் தாபாவோட போட்டோ எடுத்து அனுப்பு. முகத்துல டென்ஷன் தெரியக்கூடாது. அங்க யாரு கூடயும் பேசாத. ஓகே. ஒரு வாட்டர் பாட்டில். என்ன இது, என்னை இப்படி தனியா விட்டு போயிட்டான்? போற போக்க பார்த்தா என்ன பிரச்சனையில மாட்டி விடாம போமாட்டேன் போல இருக்க. என்னை கூப்பிடலாம்ல, நானும் பட்னியா தானே இருக்கேன். தலை ரெண்டு டீ. எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரானோ இல்லையோ. சே, கொடுத்த பார்சலோட நியூஸ் பேப்பர் டேட்டா சொல்ல. ஓகே, கன்ஃபார்ம். அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பு. இவன் ஃபுல்லா சாப்பிட்டு வந்து தண்ணி குடிச்ச மாதிரி பில்டப் கொடுப்பானோ என்னமோ. ஃபுல் கட்டு கட்டிட்டு வரான் பாரு, பசி உயிர் போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சார் அது, சாப்பாடா? இல்லை எனக்கும் கொடுங்க சார், தனியாக சாப்பிடாதீங்க சார், ரொம்ப பசிக்குது சார். டேய் தொல்லை பண்ணாத, இல்லைன்னு சொல்கிறல. இவனுங்க பாம்பு வச்சாலும் டைமுக்கு சாப்பாடு போடுறாங்க சார். ஒரு வாட்டி சொன்னால் புரியாது வேற. சரி விடுங்க சார், நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு கொடுக்காததுக்கு நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்கலாமே. சாப்பாடை கண்ணில் காட்டிட்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன மனுஷனோ. ஸ்பீடில் வண்டியை நிறுத்தாம பக்கத்தில் இருக்க பார்சல ஓபன் பண்ணிப்பாரு. பண்றியா?
ஐயோ சாப்பாடு கண்ணு முன்னாடியே இருக்கே, பசி உயிர் போதே. சீக்கிரம் பண்ணு. தொட்டுக்கு வடை இருந்தா நல்லா இருக்கும். பாத்தியா, 9mm caliber high speed gun, just 1 or 2 feet distance maintain பண்ணிக்கிட்டே ஹார்ட்டுக்குல ஹெட்டுக்கு பர்ஃபெக்டா டார்கெட் வச்சினா ஷுர் ஷாட். தேவைப்படவும் கிட்டேயே வச்சுக்கோ. எவனாவது ஏதாவது பண்ணா போட்டு தள்ளுறதுக்கு. புரிஞ்சுதா? திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதாவது பைத்தியகாரத்தனமான வேலையை செஞ்ச உன் வைஃபை உன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவளை பணமா பாக்குற நிலைமைய உண்டாக்கிக்காத. தல, கன்னை கண்ட இடத்துல வச்சுக்காதீங்க தல. ஒருவேளை வெடிச்சா வெடிச்சு தெரியுது எனக்கு. என்ன பொட்டலத்தை பார்த்துட்டு உள்ள ஏதோ சாப்பாடு வடை இருக்குன்னு நினைச்சதல்ல. ஆனா வடைக்கு பதிலாக கன் இருக்குன்னு அது சாப்பிட்றதுக்கெல்லாம் போட்டு தள்ளதுக்குன்னு நினச்சி கூட பார்க்கல தல. சார், நான் இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? என்னை கொல்ல சொல்லி சொன்னாங்களா சார்? ப்ளீஸ் சார், என்னை கொண்டிடாதீங்க சார். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் சார். இல்லை, நம்ம பேகை திறந்து பார்த்தோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ, சார் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகாது சார். எனக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு சார். அந்த மாத்திரை 2 கொடுத்தீங்கன்னா போட்டு படுத்து தூங்கிடுவேன் சார். செய்யற வேலையை பிடிக்கலையா? பார்க்க சொல்றேன்ல பாரு. டேடி எழுந்துரு. என் செல்ல குட்டி பிரியங்கா. டேய் எழுந்துரு. ஹைதராபாத் வந்துருச்சா சார்? நான் சொல்றது நல்லா கேளு. நான் ஸ்லோ பண்றேன், நீ இறங்கிரு சரியா? சார் ஃபாஸ்டா இல்ல சார், கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார், இறங்கிடுறேன். நீ கடவுள் தல. அப்பாடா, நரகத்துலேருந்து டைரெக்டாக ஸ்வர்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, இன்னொரு கார் வருது. என்ன தூக்கம் தானோ? ஐயோ, இன்னொரு கார் வருது, இன்னொரு கார் வருது. ஐயோ, நின்றுச்சு போல இருக்கே. ஐயோ, நான் இல்லை, நான் தூங்குறேன். ஹலோ சார், சிக்கந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்? சிக்கந்தராபாத் ஸ்டேஷனுக்கா? ஆமாம் தல, நானும் அங்கே தான் போகணும் தல. ஆ சரி, வாங்க. தேங்க்ஸ் தல. தேங்க் யூ தல. Thank you, sir. கொஞ்சம் அர்ஜென்ட் சார். ப்ளீஸ் சார். சார் சார், என்ன சார் சார், நில்லுங்க சார் சார், கொஞ்சம் அங்கே வரைக்கும் லிஃப்ட் கொடுங்க சார். சார், கேட்காம கொள்ளாமல் இப்படி ஏறினா எப்படி சார்? நான் ஒரு ரிட்டையர்ட் சிபிஐ ஆஃபீஸர். சிபிஐ ஆஃபீஸரா? நான் சர்வீஸில் இருந்தப்போ கேஸ் இப்போ ரீஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார் ப்ளீஸ். ஆ
அது சார், அது நீங்க சிபிஐ ஆபீசர் மாதிரி இல்லையே. வேணா அங்க டிராப் பண்ணிடுறேன். ஆல் ரைட் சார், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ். ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, இவ்வளோ வேர்த்து கொடுத்தே. ஜாப் என்ன? என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். சாஃப்ட்வேர் சார். இவ்வளோ காலையிலேவா? அது ஆக்சுவலி ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் சார். ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வரேன். என்ன இருக்கு? என்னமா இருக்கு? வண்டி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னார். சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க ரிட்டையர் எப்போ ஆனீங்க? இப்போதான், லாஸ்ட் இயர் அக்டோபர் 13. அது சரி. சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சார். அது நீங்க சிபிஐ ஆபீசர்ஸ்லாம் ரொம்ப கரப்டடா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். நாட் ஓன்லி இன் சிபிஐ, எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கரப்ஷன்ஸ். ஸோ சிபிஐ இப்படி எக்ஸப்ஷனாக இருக்கும். அது உண்மைதான் சார். சார் சார், இங்கே நிறுத்துங்க. இங்கே இந்த லெஃப்ட் நிறுத்துங்க. சரி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். ஓச்சா. வர ரவுண்டானால தேர்ட் ரைட் எடு. உள்ள அந்த தெருக்குள்ள வெயிட் பண்ண. சரியா? சரி. ஆமா, இங்க லட்சுமி நகர் எங்க இருக்கு? அந்த ஸ்ட்ரைட்டா? ஆமா, ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுக்க. ஹலோ போனியா? போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட தேர்ட் ரைட் சொன்னல. சரி. அந்த தேர்ட் ரைட்ல 10-10 வெயிட் பண்ண. ஓகே. டைமிங் தான், கம் ஆன் ஃபாஸ்ட். சரி. ஏன் கூடவா? டைம் என்ன தெரியுமா? சொன்னா சொன்ன டைம் செய்ய மாட்டியா? என்னடா, என்ன கேள்வி கேக்குறியா?
கால் கையை கழுவிக்க வாஷ்ரூம் அங்க இருக்கு. போ. முடிஞ்சதா? அங்க போய் நில்லு. கொஞ்சம் தள்ளு, முன்னாடி வா. கொஞ்சம் நேம் கல்யாண் கிருஷ்ணா. ஏஜ் 27. பிளேஸ் ஹைதராபாத். பிறந்த ஊர் விஜயவாடா. கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம், இன்னும் மேல தூக்கு. ஸ்டடி. கொஞ்சம் மேல தூக்கு, ஸ்ட்ரைட்டா பிடி. இங்க பாரு. முடிஞ்சதா? நீ செய்ய போற வேலை ரொம்ப புனிதமானது. இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க நல்லபடியா வாழணும். ஆனா இங்க நிறைய தப்புகள் நடந்துட்டு இருக்கு. மத்தவங்களுக்காக நீ செய்ய போற இந்த தியாகம் நிச்சயமா வருங்காலத்துல உன்னோட பேரை சொல்லும். கீயை கேக்குறாரு, எடுத்து கொடு. டென்ஷன் ஆகாம சொல்றத கேட்டு அதே மாதிரி நடந்துகிட்டா உனக்கு நல்லது. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்கு? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். Thank you.
சொல்றத கவனமா கேளு. இது அவனோட லாஸ்ட் அசைன்மெண்ட். என்னது? செகண்ட்ரபாத்ல 4th பிளாட்ஃபார்ம்ல 40 மினிட்ஸ்ல திருப்பதி எக்ஸ்பிரஸ் வரும். நீ அங்க போகணும். ஆனா செகண்ட்ரபாத் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல பாம்ப் ஸ்குவாட் இருப்பாங்க. சோ நீ பக்கத்துல இருக்க MMTS ஸ்டேஷனுக்கு போகணும். அங்க MMTS ஸ்டேஷன் ஏறினா டைரக்டா செகண்ட்ரபாத்ல 6th பிளாட்ஃபார்ம்ல இறங்குவே. அங்க இருந்து 4th பிளாட்ஃபார்முக்கு போய் வெயிட் பண்ணு. ட்ரெயின் வந்ததும் S4 கோச் குள்ள உட்காரு. உனக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கும். லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல பேக் அங்கேயே விட்டுட்டு நீ போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சானம் பொது சானம் நீதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மாதே பயம் நீஜமாகிடும் மாராஜாகம் சானம் சானம் பொது சானம் நீதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மாதே பயம் நீஜமாகிடும் மாராஜாகம் பாவத்திற்கு பலியாகாதே அராஜகமும்
ஆயுதங்களும் ஆக்கிரமித்ததே உன் வாழ்க்கையடா. வாழ்வில் வசந்தம் இனியும் வராதோ, தேச துரோகம் ஆயிருக்கும் கொல்லாதோ. வாழ்வில் வசந்தம் இனியும் வராதோ, தேச துரோகம் ஆயிருக்கும் கொல்லாதோ. சனம் சனம் பொது சனம் நிதர்சனம் பயங்கரம் நிலமெங்கும் அதே பயம் நிஜமாகிடும் மராஜகம். வாதம் இல்லையோ நீ பிறந்த மண்ணிலும், ருத்ரதாண்டவம் ஆடட ருத்ரதாண்டவம் ஆடட. தீவிரவாதம் என்பதோ இனப்படுகொலைகளோ, ருத்ரதாண்டவம் ஆடட ருத்ரதாண்டவம் ஆடட. அறமே கொள்வோம் நரகம் பூமியானாலும், துணையாய் நிற்போம் கவலையேனடா காவலனாய் நீ. தீர்க்கதரிசி போல் இரு கைகளிலேந்தி இத்தேசம் காக்கடா. அறமே கொள்வோம் நரகம் பூமியானாலும், துணையாய் நிற்போம் கவலையேனடா காவலனாய் நீ. தீர்க்கதரிசி போல் இரு கைகளிலேந்தி இத்தேசம் காக்கடா. சனம் பொது சனம் நிதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மதே பயம் நீஜமாகிடும் அராஜகம். கேஜி ஆர்டிஎக்ஸ் பிளாஸ்ட் ஆச்சுன்னா 200 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் உயிரோட இருக்காது. அப்படிப்பட்ட பொருளை நீ கேரி பண்ணிட்டு இருக்க. 3.5 kg ஆர்டிஎக்ஸ் வித் ஹைட்ரோஃபுளோரிக் ஆசிட், அதோட ரஸ்டட் நெயில்ஸ் ஆர் சைக்கிள் செயின் பால்ஸோட செய்யப்பட்ட ஆர்டிஎக்ஸ் பாம்பு. ஸோ இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா உன்னை சுத்தி எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுமோ கால்குலேட் பண்ணி சொல்லு. ஹேய் சொல்றா, 650 meters. சூப்பர்ரா, ஒரே நிமிஷத்துல பேக் வச்சுட்டு ஓடிடு.
வாலைக்கும் சலாம். எங்கடா பிடிச்சிங்க, என்னமா இருக்கான்? சிபிஐன்னு சொல்லி கூட அவன் வாயை திறக்கலன்னா பாறேன். இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா நம்ம மிஷன்ஸ் எல்லாமே சக்சஸ் தான். நம்ம மிஷன் எது வரைக்கும் வந்திருக்கு? பாய், இன்னும் 6 நிமிஷத்துல ஸ்டேஷனை செதறிடும். அவனோட வயசு இங்க பாருமா, நீங்க பண்றது சாதாரண வேலை இல்ல. அல்லாஹ் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பார். நன்றிமா, ரொம்ப நன்றி. நடை போட்டு சிகரத்தில் ஏறு. என்ன எல்லாரும் ஒரு மார்க்கமாவே இருக்காங்க? சச்ச, உலகமே சரியில்லை. பாரு இந்தால, எங்க போனாலும் இவனே தான் இருக்கான். ஹலோ சார், இங்க என்ன பண்றீங்க? என்ன அவங்க விட்டாங்களா? நான் தான் சொன்னல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. என்ன சார் இந்த ஹைதராபாத்? இந்த ஆளுங்களை பாருங்க, எவன் என்ன பண்றான், எவங்கிட்ட கன் இருக்கு, எவங்கிட்ட பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்க சார் மேடம் ஆளை காணோம்? எங்க மேடம் எங்கன்னு கேட்டேன். என்ன சார், அவங்க இன்னும் விடலையா? அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாட் இதுதானே சார்? சார் ஓடி போக டைம் இருக்குமா சார்? இல்ல, 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 நிமிஷம் தான் இருக்கா?
பதட்டப்படாம அங்க இருக்கிற ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பாத்ரூம் குள்ள போ. பாம் எடுத்து எல்லா ஆங்கிள்லயும் போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்பு. இல்ல எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்க? ஓ இயல சொல்றத செய். ஓகே ஓகே ஓகே. ஆமா கிரீன் ஹாய் தோ தோ கட் பண்ற இதுல வர மாட்டேது எடுத்துட்டு வா நான் கொடுத்த கார் கீ செயில கட்டர் இருக்கு அத யூஸ் பண்ணு ஓகே 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 சீக்கிரம் கட் பண்ண டைம் இல்ல இன்னது இது பாஸ்ட் பண்ணிட்டு இருக்க அங்க ஏதாவது பட்டன் இருக்கா இங்க ஏதோ இருக்கு உடனே அந்த கீயை எடுத்து புள்ளிடம் டமெட் பாஸ் ஓகே 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 One in the chest, two. Normal bleeding, but 60% critical. Might be alive for another 45 minutes. Yes, sir. Sending the location and route map, sir. Sweet box has been deactivated and the location is safe. Okay, sir. Hello. சொல்லுடா. இங்க என்ன தண்ணி நடக்குது? ஒண்ணு இல்லடா கண்ணா. சொல்லிருக்கலாம் ராத்திரியில ஒரு சொட்டு தூக்கம் இல்ல வீட்டுக்கு வா சொர்க்கத்தை காமிக்கிறேன் சார் 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 வெடிச்சிருச்சா கத்தாது பாம் வெடிக்காது உண்மையே சொல்லுங்க சார் பாம்பை டிஆக்டிவேட் பண்ணியாச்சு டென்ஷனே இல்ல எதுக்கும் நீங்க இது அந்த கையில பிடிங்க பார்த்தால டென்ஷன் ஆகுது என்ன டென்ஷன் ஆற நான் பக்கத்துல இல்ல ஆனா நான் இருப்பேனா தெரியலையே ஆனா எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் ஒண்ணும் இல்ல ஏன்னா நான் தான் எங்க ஊர்ல ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி எத்தனை பாத்திருப்பேன் ஆமா மறந்துட்டேன் இன்னைக்கு உனக்கு கல்யாணம் போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு பிரியங்கா கிட்ட பேசி நான் செட் பண்ணி தரேன் வேணாம் சார் வேணாம் எனக்கு அந்த பிரியங்காவும் வேணாம் சமந்தாவும் வேணாம் எங்க ஊரை பார்த்து நான் கிளம்புறது தான் சார் எனக்கு நல்லது எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவங்க பாத்துக்குவாங்க நம்ம சேஃப் ஆமா ஆமா அது உண்மைதான் Thank you.